வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சித்தார்த் கேத்ரின் தெரசா நடிச்சு வந்திருக்க அருவம். கேன்சருங்கிறது வியாதி இல்லை, வியாபாரம். இந்த படத்துல சித்தார்த் உணவு கட்டுப்பாட்டு துறையில இருக்க ஃபுட் சேஃப்டி ஆபீசரா அசிஸ்டன்ட் கமிஷனர் கேரக்டர்ல வராரு. உணவுல இருக்கிற கலப்பட கொலைய தட்டி கேட்கிறாரு. மக்களுக்கு பாதிப்புக்குள்ளாக்குற எல்லா உணவுப் பொருட்கள் சம்பந்தமான கம்பெனிகள் கடைகளுக்கு சீல் வைக்கிறாரு. பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருந்து சின்ன சின்ன டீ கடை வரைக்கும் கலப்படம் இருக்குன்ட்டு இந்த படம் பார்க்கும்போது நல்லா புரியும். ஆனா இந்த படத்துல மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, இவங்க காட்டுற இந்த நல்ல விஷயங்கள்லாம் படத்துல செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும்தான் வரும். அந்த ஹாஃப் அன் அவர் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வேற படம் பார்க்குற ஃபீலே வந்துடுது. அந்த அளவுக்கு அந்த போர்ஷன் நல்லாவே இருக்கு. அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் டிவிலே இந்த படத்தை திரும்ப திரும்ப போடும்போது ஜனங்க பார்த்து ரசிப்பாங்க. இந்த படம் முழுக்கவே அப்படியே இருந்துடக்கூடாதா அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே படம் முடிஞ்சோன்னு வந்துடுது. இப்படி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா எல்லாரையும் தட்டி கேட்குற சித்தார்த்த ஒரு அஞ்சு பேர் கொண்ட வில்லன் கும்பல் நம்ம அபூர்வ சகோதரர்கள் படத்துலேருந்து பார்த்துருப்போம். நாலு பெரிய வில்லன் கொடூரமான சிரிப்போட பயங்கரமான பிஜிஎம்ல ஸ்லோ மோஷன்ல வருவாங்கல்ல. இந்த படம் முழுக்க வில்லன்கள் காஸ்ட்லியான கார்ல சுத்திட்டு வராங்க. அதே வில்லன்கள் தான் அந்த அஞ்சு பேரும் சேர்ந்து சித்தார்த்த போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஆவி அந்த அஞ்சு பேரை டார்கெட் பண்ணி எப்படி பழி வாங்குச்சுன்றது தான் அருவம் படத்துடைய கதை. இந்த படத்துல சித்தார்த்த முக்கியமான ரோல் நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா இந்த படத்துல சித்தார்த்தே செகண்ட் ஹாப்ல தான் வருவாரு. இன்டர்வல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாப்ல கேமியோ ரோல் தான் பண்ணிருப்பாரு. படத்துடைய முதல் பாதியை ஃபுல்லாவே ஆக்குபை பண்றது ஹீரோயின் கேத்ரின் தெரசா. நடிக்கவே வரல கேத்ரின் தெரசா, எறும்புக்கு கூட தீங்கிழைக்காத மனிதநேயம் கொண்ட மகத்தான பெண்மணி, கிட்டத்தட்ட அன்னை தெரசா மாதிரி அன்பான டீச்சர், ஹெல்பிங் கேரக்டர். கஜினி படத்துல வர அசின் மாதிரி கருணையே வடிவான உருவமா திகழ்றாங்க இந்த படத்துடைய ஹீரோயின் கேத்ரின் தெரசா. நம்ம வீட்டில் இருக்க பெண்களை கேட்டாலே சொல்லுவாங்க, எங்க வாழ்க்கையிலேயே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நாங்க பார்த்ததே கிடையாது, எங்க தான் இந்த மாதிரி அதிசய பிறவிகள் இருக்காங்கன்னு படம் பார்க்க போன ஆண்களான எங்களே திருப்பி கேள்வி கேட்கிறாங்க. நீங்க எங்கேயாச்சும் வாழ்க்கையில இந்த மாதிரி அரிய வகை உயிரினங்களை பார்த்துருக்கீங்களான்னு நாங்களும் எங்கேயும் பார்த்தது எப்படி சினிமால வெக்கமே இல்லாம இந்த மாதிரி ஒரு கேரக்டரை உருவாக்குறாங்க தெரியல. ஹீரோ ஹீரோயினை பார்த்தவனே லவ் பண்றது, பின்னாடியே சுத்துறது, அவங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டியே இல்லையா, இதெல்லாம் ஜனங்களுக்கு பிடிக்கும், இதெல்லாம் ஒரு நல்ல சீன், இன்னமும் ஏன் டைரக்டர்ஸ்கள் நம்மளை போட்டு சோதிக்கிறாங்க தெரியல. படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை பார்த்தவொடனே சித்தார்த் அவங்களுடைய நல்ல கேரக்டர்ல மயங்கி அவங்களை காதலிக்க தொடங்கிறாரு. இருக்கிற எல்லா வேலையை விட்டுட்டு அந்த பொண்ணையே ஃபாலோ பண்றாரு, லவ் பண்றாரு, சுத்தி சுத்தி அந்த பொண்ணை அழகான போட்டோ எடுத்து அந்த பொண்ணையும் காதல்ல விழ வைக்கிறாரு. கேத்ரின் தெரசாக்கு சித்தார்த்தை பிடிச்சிருந்தாலும் இந்த காதலை இருக்கிறாங்க. காரணம் அவங்களுக்கு இருக்க அனோஸ்மியா நோய், லாஸ் ஆஃப் ஸ்மெல், அதாவது அவங்களுடைய மூக்குல வாசனையை உணர முடியாது. இந்த படத்திலே சில கேரக்டர் அவங்கள செத்த மூக்கின்னு சொல்லுவாங்க. எந்த வாசனையும் உணர முடியாத அந்த பொண்ணால அவங்க அம்மாவே சிலிண்டர் வெடிச்சு இறந்துருவாங்க. அந்த குற்ற உணர்ச்சியாலே தன்னால யாருக்காச்சும் பாதிப்பு வருமானட்டு கல்யாணமே பண்ணிக்காம இருப்பாங்க. அடடா என்ன அருமையான கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தார்த்துக்கு செகண்ட் ஹாஃப்ல மூக்குல முகர்ற சக்தி அதிகமா இருக்கும். எந்த ஃபுட்டையும் மோந்து பார்த்து அதுல என்ன கலப்படம் கலந்துருக்குன்னு தீர்மானமா கண்டுபிடிச்சு அவங்களை கைது செய்வாரு. சித்தார்த்த கட்சி அந்த திறமையை வச்சு மிகப்பெரிய பப்ளிக் சர்வீஸ் பண்றாரு. ஆனா இந்த பொண்ணுடைய கேரக்டரை எதுக்கு காட்டுறாங்க, ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன நல்லது பண்றாங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் இந்த படத்துல இல்ல. வெறும் கேரக்டர் பில்டப் மட்டும் இந்த மாதிரி வித்தியாசமான சீன்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. கேத்ரின் தெரசா கோவத்துல பேய் வேஷம் போட்டு உக்ர தாண்டவம் ஆடும்போது நம்மையும் அறியாம நமக்கு சிரிப்பு வராம இல்ல. குறிப்பா அந்த கயிறு டிரெஸ் ஃபைட் நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது. தனக்கு எப்பேற்பட்ட நல்ல கேரக்டர் கொடுத்தாலும் சுட்டு போட்டாலும் நடிப்பே வராதுன்னு ரொம்ப தீர்க்கமா தீர்மானமா கேத்ரின் தெரசா இருக்கிறது இந்த படத்துல அப்பட்டமா தெரியும். அவங்களுடைய தொழில் பக்திக்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த பாராட்டுகள். இந்த படத்துடைய டைரக்டர் அவருக்கு எங்கிருந்து தான் இவ்வளோ பெரிய தைரியம் வந்ததுன்னு தெரியல. கேத்ரின் தெரசாவுடைய குருவி தலையில பணங்காய வைக்கல, அவங்கள ரொம்ப நம்பி பணமரத்தே வச்சுட்டாரு. இந்த படத்துடைய டைரக்டருடைய அந்த அசகாய தைரியத்தை பாராட்டாம இருக்க முடியாது. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாடா முடிஞ்சிரா சாமின்ட்டு இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்த எல்லாருமே சொல்றாங்க. மேக்கிங்ல இந்த படம் படு சொதப்பல். சித்தா செகண்ட் ஹாஃப்ல சிங்கம் படத்துல வர சூர்யா மாதிரி வரப்பா இருக்காரு. இந்த படத்துக்கு மட்டும் தமன் நல்ல பிஜிஎம் போடலனா சித்தார்த் கேரக்டர் படு காமெடியா இருந்திருக்கும். குறிப்பா படம் கிளைமேக்ஸ் நோக்கி வரும்போது படத்துடைய கதை எங்கெங்கயோ போகுது, நம்மளுடைய பொறுமையை பயங்கரமா சோதிக்குது. ஃபுட் சேஃப்டிக்காக எடுத்த அந்த டாக்குமெண்ட்ரி போர்ஷன் தவிர இந்த படம் ஃபுல்லாவே பெரிய சொதப்பல் தான் சொல்லணும். அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் சங்கர் படத்துல வர தீம் மாதிரி இருக்கு. இப்ப வர எல்லா படங்கள்லயும் இந்த மாதிரி நல்ல நல்ல தீமா உள்ள வச்சிருக்காங்க. சங்கர் இந்தியன் 2 படம் எடுக்கும்போது எப்படி கஷ்டப்படுவாருன்னு தெரியல. எப்படியும் மக்களுக்கு தீங்கு இழைக்கிறவங்களை தட்டி கேட்டு கொலை பண்ற படமா தான் அது இருக்கும். அந்த படம் வரத்துக்குள்ள கிட்டத்தட்ட எல்லா டைரக்டரும் முக்காவாசி கெட்டவங்கள கொண்டுருவாங்க போல இருக்கு. நான் சொல்ற கதை போக இந்த படம் ஆரம்பிக்கல. இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஊருக்குள்ள நடக்கிற தொடர் கொலைகள், இதற்கு காரணமா இருக்க ஒரு அமானுஷ சக்தி, நாயகன் நாயகி அறிமுகம், கடைசியில் இந்த கொலைகளுக்கு எல்லாம் காரணம் ஹீரோயின் தான். ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சு அதை அடிச்சு துணியை உருவி ரேப் பண்ற நேரத்துல ஆக்ஷன் பிளாக், அங்க போடுறாங்க இன்டர்வல். இந்த மாதிரி இந்த படத்துல எதுவுமே புதுசா இல்ல.
கிட்டத்தட்ட காஞ்சனாவுடைய ஸ்பூஃப் மாதிரி இந்த படம் இருக்கு. இந்த கதையும் வழக்கம் போல ஒரு பழி வாங்குற கதை மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்துல வர ஃபுட் சேஃப்டி டாக்குமெண்ட்ரி போர்ஷன் தவிர மிச்ச எல்லா சீன்ஸுமே ஆர்டிபிஷியலா அமைச்சரா சுத்தமா லாஜிக்கே இல்லாம இருக்கு. இந்த படத்துல சொல்லப்பட்ட மைய கருத்தை வேணா பாராட்டலாம், ஆனா இந்த படத்துடைய திரைக்கதை ரொம்ப மொக்கையாதான் இருந்தது. அதுவும் குறிப்பா இந்த படத்துல காமெடி இல்லைன்னு சொல்லவே முடியாது. கேத்ரின் தெரசாவுடைய வெறித்தனமான அந்த பேய் பர்ஃபார்மன்ஸே மிகப்பெரிய காமெடி தான். சதீஷோட காமெடி சத்தியமாவே எடுபடல. இந்த மாதிரி இந்த படத்துல ஒன்னு ரெண்டு குறைகள்னு சொல்ல முடியாது, எத்தனையோ மிஸ்டேக்ஸ் அடிக்கிட்டே போலாம். படம் முடியும் போது ஒரு விஷயம் கூட நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த படம் நிச்சயம் ஓடைய ஓடாதுன்ற மனப்பக்குவத்துக்கு படம் பார்த்த எல்லா மக்களும் வந்துட்டாங்க. ஒரு நல்ல கதையை எந்த அளவுக்கு சொதப்ப முடியுன்றதுக்கான உதாரணம் தான் இந்த கரகம். சித்தார்த் இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு நல்ல கருத்தை சொல்லணுட்டு நல்ல நல்ல கதைகள்லாம் தேர்ந்தெடுத்தா நடிக்கிறாரு. ஆனா இந்த படம் அவர் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு கெட்ட பேர் எடுத்து கொடுக்காது. கடைசியில் இந்த படம் லாபம் கொடுக்க போறது இல்ல அப்படின்றது மட்டும் நிதர்சனம் உண்மையாயிடுச்சு. இந்த படத்துடைய சோல் கான்செப்டான உணவு கலப்பட விஷயத்துக்கு டீட்டெயிலா ரிசர்ச் பண்ணி அந்த ஹாஃப் அன் அவர் ஒர்க் பண்ணாரு பாத்தீங்களா டைரக்டர் சாய் சேகர், அதுக்காக அவரை பாராட்டலாம். அந்த ஒரு தீமை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த அமானுஷ சக்தியெல்லாம் தேவையில்லாம காட்டாம முழு நீள அதிரடி ஆக்ஷன் படமா ஒரு ரிவென் ஸ்டோரி அந்த படம் எடுத்திருந்தாலே இன்னைக்கு இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கும். வெற்றியும் பெற்று இருக்கும். எதுக்கு சம்பந்தமே இல்லாம காஞ்சனாவை கையில் எடுத்தாங்கன்னு தெரியல. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளவு கொடுக்கலாம்னா, இந்த படத்துடைய அந்த நல்ல சோல் கான்செப்டுக்கு தாராளமா ஒரு 60 மார்க் கொடுக்கலாம். மிச்ச 40 மார்க் லாஸ் எதுக்குன்னா, இது ஒரு பயங்கரமான பேய் படம். அடுத்த படத்தில் சந்திப்போம். கடுப்பேத்ரார் மயிலார் ஆகையா இந்த குரங்கு குணம் உள்ள குற்றவாளிக்கு இபிகோ 300 சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவரான